மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்காக ஓசூரிலிருந்து சென்னைக்கு மின்னல் வேகத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் சாமர்த்தியத்தால் 7 பேர் மறுவாழ்வு பெற உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயில்வே ஊழியராக பணியாற்றி வந்த பிரபாகர் என்பவர் கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தார். ஒசூர் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபாகரன் சிகிச்சை பலனளிக்காமல் மூளைச்சாவு அடைந்தார். இந்த நிலையில் பிரபாகரனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவருடைய தாய் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சம்மதம் தெரிவித்தனர். இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டதுனால இன்னைக்கு தமிழக அரசோட அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் விங் வந்து ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு வந்து மொத்தம் 7 பேர்த்துக்கு வந்து மறுவாழ்வு கிடைக்க போகுது. உடலில் இருந்து அகற்றப்பட்ட இதயத்தை 4 மணி நேரத்திற்குள் மற்றொருவருக்கு பொருத்த வேண்டும். எனவே அந்த நேரத்திற்குள் பிரபாகரனின் உடலை சென்னைக்கு கொண்டு செல்லும் சவாலான பணியை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களான செந்தில் மற்றும் கணேஷ் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இது வந்து ஆர்கன் வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் போய் அங்கே ரீச் ஆகணும், அப்போ தான் வந்து ஒரு உயிரை காதலாம். இந்த மாதிரி போகும்போது வந்து நடுவில் இந்த டர்னிங் ரிங்லாம் வரும், அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்டெலாம் இருக்கும். நான் 140 ஸ்பீடில் போகும்போது நடுவில் எதனா வந்துச்சுன்னா அந்த பயத்தோடு தான் நான் ஒரு நிமிஷம் அந்த பயத்தோடு தான் நான் ஓட்டின்னு போவேன். அங்கே ஓட்டின்னு போய் சேர்த்தும் போது தான் நம்மளால் ஒரு உயிர் இதுவாக வச்சுக்கிட்டு நம்மள ஒரு இது கிடைக்கும். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வந்து சேலத்துலேருந்து 3.5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒசூரில் இருந்து சென்னை அமைந்தக்கரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனைக்கு பிரபாகரனின் உடலை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. சுமார் 302 கிலோமீட்டர் தூரம், பண்டிகை காலம் என்பதால் தாமதம் ஏற்படாமல் இருக்க ஒசூரில் இருந்து சென்னை வரை காவல்துறையினர் சாலையை சீரமைத்து வழி ஏற்படுத்தி தந்தனர். இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பிரபாகரனின் உடல் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. பிரபாகரனின் இதயம், நுரையீரல் ஆகியவை சென்னையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் கண்கள் பெங்களூருவிற்கும் சிறுநீரகங்கள் கோவைக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் 7 நோயாளிகள் மறுவாழ்வு பெற உள்ளனர். தனது மகனால் மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது மகிழ்ச்சி என பிரபாகரனின் தாய் உருக்கத்தோடு தெரிவித்தார். என் பையன் இன்னும் கூட உயிரோடு இருக்கிறான் சார், நான் எல்லாரோட உடல்ல இருக்கிறான் நாங்கள் நம்புறோம். இனிமேல் பட்டு என் பிள்ளை உயிரோடு இருக்குதுன்னு தான் நாங்கள் இருப்போம். மூளைச்சாவு அடைந்த மகனின் உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு வழங்கி வாழ்வளித்த அந்த தாய் அந்த 7 பேருக்கும் இன்னொரு தாயாகவே திகழ்கிறார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.